ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஈரமா ரோஜவி சீசன் டூவில் நம்ம ஜீவாவோட காமெடி தாங்க இன்றைக்கி ஃபுல் எபிசோடும். ஐயையோ, இன்றைக்கும் கையில் வந்த டிவோர்ஸ் பேப்பர் போயிடுச்சு. நான் கூட கிழிச்சு வரணும்னு நினச்சேன், டக்குனு பிடிங்கிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் செகண்டில் பிடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜீவா, நீங்கள் பிரச்சனை தேடி எங்கேயும் போக வேண்டாம், உங்களை சுற்றி உங்கள் வாயிலே தான் இருக்குது பிரச்சனை. இன்றைக்கி கூட பாருங்களேன், அவ்வளோ ஜீவா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம பிரியா வந்து மனசு மாறுவாங்க, அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்டில் நம்ம ஜீவா வந்து உளறிட்டாரு. பட் ஆனால் அதை கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஸோ இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கும். நம்ம அவங்க தம்பி தங்கச்சிங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க டிவோர்ஸ் பற்றி வந்து அவங்க மாமா கிட்ட போக போகுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தனி கொடுத்தனம் ட்ராக்குக்கும் டிவோர்ஸ் ட்ராக்குக்கும் ஒரு எண்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்த ட்ராக்குக்கு என் கார்டு போடுவாங்கன்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் வந்து கூட வரேன்னு சொல்கிறாங்க. காவி விட காவி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து அவங்களோட முடிவில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. நம்ம சக்தியை பார்க்கும்போது, அர்ஜுன் பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது, பட் அவரை விட சக்தியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. சக்தி பிரியா கிட்ட சொல்லலாம்னு சொல்லும்போது அழகாக போய் சொல்லியிருக்கலாம், இதில் பிரச்சனைக்கெல்லாம் சால்வ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் அதில் ராஜிக்கிட்டையும் வேறு மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. யார் அந்த சங்கர் சங்கரால் என்ன பிரச்சனை வருது வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.